இந்த தேவர் மகன் படம் வந்து படம் வந்த நேரத்தில் விமர்சனம் வந்தாலும் கூட மக்களின் வரவேற்பை பெற்று மிகுந்த வெற்றி படமாக அமைந்தது. அதில் இவர்கள் சொல்வதைப் போல பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தால் மக்கள் அதுக்கு அவ்வளோ ஆதரவு அளித்திருக்க மாட்டார்கள். எனவே அது ஜனரஞ்சகமான படமாக மக்கள் ஏற்றுக்கொண்ட படமாக இருந்தது. இதில் இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் ஜாதி மத மோதல்களை ஊக்குவிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர் நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அத்தகைய கருத்துக்கள் இந்த படத்தில் இருக்கின்ற காரணத்தினால்தான் சில சுவரொட்டிகள்லாம் வந்து இன்றைக்கு இந்த அப்படி இருந்தால் அந்த படக்குழுவினர் அதை திசையராக ஆராய்ந்து அந்த கருத்துக்களை நீக்க வேண்டுமே தவிர இதற்காக பழைய படங்களை ஒப்பிட்டு விட்டு அந்த படத்தில் அப்படி இருந்தது இப்படி இருந்தது என்பது சரியாக சரியான தீர்வாகாது. அப்படிப்பட்ட ஜாதி மோதல்களை தூண்டுவதற்கு உண்டான அம்சங்கள் அந்த படத்தில் இருந்தால் அந்த பட தயாரிப்பாளரும் அது ஒட்டுமொத்த படத்தை இயக்கியவர்களாக இருந்தாலும் சரி தயாரித்தவர்களாக சந்தி அந்த படக்குழுவினர் அமர்ந்து பேசி அந்த படத்தில் ஆட்சேபகரமான கருத்துக்கள் இருந்தால் அதில் நீக்கிவிட்டு படத்தை வெளியிடுவது தான் அதுக்கு தகுந்த முறையாக இருக்கும் என்பது தான்.